Hello students, welcome to Hiba Max. Fifth question, Paklama. Anbu scored 436 marks out of 500 in his exam. What was the percentage he scored? So, namakku kuda total mark theriyum, evlo vaangirukonu theriyum, ana percentage kandupidikka sonna neriya perku theriyadhu. Na school padikkum bodhu enakkume therinjadilla. Ipo indha sum la solve pannumbodhu enakku adha romba easy a irukumo nu thonirukku. Question enna solranga na அன்பு வந்து 436 மார்க் வாங்கியிருக்காங்களாம் 500க்கு. ஸோ அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்காங்கன்றதா நம்மளோட க்வெஸ்சன். கண்டுபிடிக்கலாமா? சொல்யூஷனில் டோட்டல் மார்க் வந்து 500 எழுதிருங்க, அன்போட ஸ்கோர் வந்து 436 வந்து வாங்கியிருக்காங்க இல்லையா, அதான் க்வெஸ்சனில் இருந்தது. ஸோ இப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணுவோம், நம்ம எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம் டோட்டல் எவ்வளோ மார்க்குக்கு இன்ட்டு 100/100 இல்லைங்களா. ஸோ அடுத்த லைனில் இந்த 100/100 நீங்கள் 100% மாற்றிட்டாலே போதும். ஸோ இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். 2 0 2 0 கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குன்னா 436 ஃபைவால் டிவைட் பண்ணாலே போதும் இல்லையா. ஸோ 436 ஃபைவால் டிவைட் பண்ண போகிறேன். 5 8 40 பேலன்ஸ் இப்போ 6 கீழே கொண்டு வந்துடலாமா. 5 7 35 6 - 5 1 ஸோ 1 வந்து இதுக்கப்புறம் நம்பர் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா 5 2 10 அப்புறம் நமக்கு ரிமைண்டர் 0 கிடச்சிரும். ஸோ ஆன்சர் என்ன, 87.2. ஸோ 87.2% வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு எழுதணும் இல்லையா, அன்பு ஸ்கோர் இஸ் ஈக்குவல் டு 87.2%. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எல்லாருக்குமே இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? நெக்ஸ்ட் வீடியோவில் 6th சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.